Plus ஸ்மாலஸ்ட் வேல்யூ equal to லார்ஜஸ்ட் வேல்யூ இப்போ ஒரு நியூவாக ஒரு ஃபார்முலா கிரியேஷன் ஆயிருக்கு நம்ம யோ அப்ளை ரேஞ்சோட வேல்யூ வேணும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் 36.8 பிளஸ் ஸ்மாலஸ்டோட வேல்யூ வேணா தேர்ட்டீன் ஃபோர் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணும் ஆட் பண்ணு ஆட் careful add பண்ணு Pointல இருக்குது ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் 8 எயிட்டும் 4 12. ஃபோர் எயிட் பிளஸ்

சீக்வன்ஸில் கொடுத்துருந்து தான் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிருக்கு உனக்கு தெரியும் ரேஞ்சோட ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் ஸோ சேம் ஆசிட் இஸ் இதுக்கும் தான் ஓகேவா இன்கம் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எயிட்டு இங்கே டுவல் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஓகேவா இப்போ நம்ம இதில் எதில் பார்த்தோன்னா கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இருந்தானே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே இருக்க பாரு இன்கம்னு மேலே கொடுத்துருக்காங்க பாரு இதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது இதுதான் ஃபோர் ஹண்ட்ரடு லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ நாம ஆஸ் இட் இஸ் அதே கொண்டு போய் போட்டேன்னா போதும் ஓகேவா இது என்ன பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம் ஃபர்ஸ்ட் யூ ரைட் த ரேஞ்சு ஃபார்முலா ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ்

இப்போ பாரு இப்போ பாத்தா அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாரு ஏஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு

நம்ம எடுத்துக்கணும் இப்ப நீ இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கிற ஏஜ்ல இருக்கிறது தான் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கணும் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ சோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்டி எயிட் இதுல வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 18 லார்ஜஸ்ட் வேல்யூ 28 எயிட் நவ் யூ ரைட் த லார்ஜ் ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் சோ டுவெண்டி எயிட் மைனஸ் எயிட்டீன் டு டென் இயர் ஓகேவா பார் நோட்ல கொடுத்திருக்காங்க பர் இஃப் தி ஃப்ரீக்வென்சி ஆஃப் தி இனிஷியல் கிளாஸ் இஸ் ஜீரோ தென் தி நெக்ஸ்ட் கிளாஸ் will be a consider for the calculation of the range இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆயிக்க வேண்டாம் இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ